விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளியவே மாட்டா. இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் கடைசி வரிகள் இயேசுவின் வார்த்தைகளின் வலிமையையும் ஆற்றலையும் சக்தியையும் நமக்கு எடுத்து கூறுகின்றது. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா என்று ஆண்டவர் இயேசு ஆணித்தரமாக கூறும்போது, அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு ஆற்றல் மிக்கதாகவும் சக்தி மிக்கதாகவும் மேலும் அதிகாரத்தோடும் அமைந்திருப்பதை இங்கு நாம் காண முடிகின்றது. ஏன் இங்கு ஆண்டவர் இயேசு என்னுடைய வார்த்தைகள் ஒளியவே மாட்டா என்று ஆணித்தரமாக கூறுகின்றார்? அவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. அதற்கு மேலாக அவரே வார்த்தையாக இருந்தார் என்று நாம் யோவானர் செய்தியில் காண்கின்றோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாகவும் இருந்தது. வார்த்தையாக இருந்த கடவுள் காலம் நிறைவேறும் போது மனிதனாக உருவெடுக்கின்றது. இயேசுவே அந்த வார்த்தை என்று நாம் நினைக்கும் போது கடவுள் எப்படி அழிய முடியும், எப்படி வார்த்தை அழிய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் வாசிக்கின்ற விவிலியம் கடவுளின் வார்த்தை, அது கடவுளாலும் மனிதனாலும் எழுதப்பட்டது. ஆகவே 2000 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அது உயிருள்ளதாகவும் நமக்கு ஆற்றல் மிக்கதாகவும் பல சோதனை நேரங்களில் தெளிவுபடுத்துவதாகவும் இன்னும் பல்வேறு காரியங்களில் நமக்கு சவாலாக இருக்கும் போது கூட அதை நாம் மாற்றி நம் வாழ்வில் வரும் சவால்களை எதிர்கொண்டு வெற்றியடைய செய்ய நமக்கு பலமூட்டும் சக்தியூட்டும் வார்த்தைகளாக இருப்பதாகவும் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். ஏன்? ஏனென்றால் அது கடவுளின் வார்த்தை, கடவுளால் பேசப்பட்ட வார்த்தை, கடவுளை பற்றி கூறும் வார்த்தை. எனவே அது உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. இதைத்தான் எபிரேயர்கள் எழுதிய புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகின்றது என்று நாம் வாசிக்கின்றோம். ஆம், அன்பிற்குரியவர்களே, வார்த்தைகளின் சக்தி அளவு மிக்கது. வார்த்தைகளின் சக்தியானது அளப்பரிய ஆற்றல் மிகுந்தது, அதே வேளையில் அழிக்கக்கூடியதாகவும் அமைகின்றது. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒருவரை ஏணியில் கூட ஏற்றிவிடும், அதே போல சறுக்கி வாழ்வை கூட அழித்துவிடும். இதைத்தான் திருவள்ளுவர் தனது குறளில் கூறுகின்றார், தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று. ஆம், வார்த்தைகள் வலிமை மிக்கது, ஆற்றல் மிக்கது. நாம் கூறும் ஆறுதலான வார்த்தைகள் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகின்றன, பலப்படுத்துகின்றன, ஊக்கப்படுத்துகின்றன. அதே வேளையில் நம்மிடமிருந்து வரும் எதிர்மறையான வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகின்றது. சில நேரங்களில் மற்றவர்களின் உயிரை கூட எடுக்கக்கூடிய விதமாக அமைகின்றது. அன்பிற்குரியவர்களே, நமது வார்த்தைகள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? கடவுளின் வார்த்தைகள் ஆற்றல் மிக்கதாகவும் உயிரளிக்கக்கூடியதாகவும் இருப்பது போல நமது வார்த்தைகள் நம் அன்றாட வாழ்வில் பிறரை ஊக்கப்படுத்துகின்றதா அல்லது காயப்படுத்துகின்றதா என்பதை நாம் இன்றைய நாளில் சிந்தித்து பார்ப்போம். நாம் பேசும் வார்த்தைகள் வேதமாக இருந்திட வேண்டும் என்று கூட இல்லை, மாறாக மற்றவர்களை வேதனைப்படுத்தாமல் இருக்க நாம் கவனமாக இருந்து பார்த்து கொள்வோம். மனித வார்த்தைகளுக்கே இவ்வளவு சக்தி இருக்கிறது என்றால் கடவுளின் வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் என்பதை நாம் கற்பனையால் கூட நினைத்து பார்க்க முடியாது. எனவேதான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் தன்னுடைய சோதனை காலத்தில் பாலைவனத்தில் தான் சோதிக்கப்படும் போது இவ்வாறு கூறுகின்றார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்று. ஆம், அன்பிற்குரியவர்களே, கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது ஒரு வார்த்தை கூறினார், இந்த உலகம் உருவானது. ஆகவே வார்த்தையான இறைவன் வார்த்தையால் உலகத்தை படைத்தார். வார்த்தையாக இருந்த இறைவன் மனித உரி எடுத்து இன்று நமக்காக மனிதனாக பிறந்திருக்கின்றார்.
அவ்வாறு வார்த்தையாக இருந்த இறைவன் மனிதனாக உருவெடுத்த நிகழ்வினை நாம் கொண்டாட இருக்கின்றோம். கடவுளின் அன்பை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இயேசு நம்மை தேடி இவ்வுலகிற்கு வந்தார். இவ்வாறு வந்த இயேசு நமக்காக துன்பங்கள் பல அனுபவித்தார். அவர் அனுபவித்த துன்பங்களை காண்கின்ற நாம் அவருடைய ஆட்சி எந்நாளும் நிலைத்து நிற்பது என்பதை மறந்துவிடாது, அவருடைய ஆட்சி வாழ்வுமிக்கது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். எனவே அன்புமிக்கவர்களே, வாழ்வளிக்கக்கூடிய கடவுளின் வார்த்தை நமது வாழ்வுக்கு வழிகாட்டி நமது பாதைக்கு ஒளி விளக்கு. மனித மொழியில் கடவுளின் வார்த்தையை நமக்கு தருகின்ற திருவிவிலியத்தில் மட்டுமே கடவுளின் வார்த்தை அடங்கியிருப்பதில்லை. மாறாக இன்னும் நாம் சிறிது சிந்தித்து பார்த்தால் திருச்சபையின் வாழ்விலும் பணியிலும் இறை வார்த்தையின் எதிரொலிப்பை நாம் காணலாம். அவ்வாறு நாம் கண்டுணர்ந்து வாழும்போது நமது வாழ்வும் ஒளிமிக்கதாகவும் பிறருக்கு ஏணி படிகளாகவும் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆம் அன்பிற்குரியவர்களே, அன்று பேதுரு இயேசுவிடம் கூறியது போல, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே இருக்கின்றன என்று அவரிடம் சரணடைந்தது போல, நிலை வாழ்வு தரும் இயேசுவின் வார்த்தைகளில் முழுமையாக நம்பிக்கை வைப்போம். அதே வேளையில் அவரால் படைக்கப்பட்ட நமது வார்த்தைகளும் உயிருள்ள வார்த்தைகளாக மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய வார்த்தைகளாக அமைந்திட இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டியாகவும் நம் வாழ்வுக்கு ஒளி விளக்காகவும் அமைந்திட இந்த நாளில் நமது முழு நம்பிக்கையையும் வார்த்தையில் வைப்போம். வார்த்தையை வாசிப்போம், அடிக்கடி கேட்போம், அதை பற்றி சிந்திப்போம். அப்போது இயேசுவின் வார்த்தைகள் நமது வாழ்வாகிடும். நமது வாழ்வு பிறருக்கு வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளாக மாறிடும். இதற்காக இன்றைய நாளில் சிறப்பான அருளை வேண்டுவோம். ஆமீன். செல்வோம் இறைவா.